நீங்கள் கூகுள் ஃபேஸ்புக் மாதிரி பெரிய கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுமா? அதுவும் எந்த இன்டர்வியூவும் இல்லாமல், எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் சொல்கிறேன். க்ளோஸ்ட் சோர்ஸ், ஓப்பன் சோர்ஸ்னு ரெண்டு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒரு சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோட் பப்ளிக்காக அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் சோர்ஸ். அதே இது அந்தந்த கம்பெனிஸ் வந்து அதை ப்ரைவேட்டாக வச்சுருந்தாங்கன்னா அது க்ளோஸ்ட் சோர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஒரு க்ளோஸ்ட் சோர்ஸ், லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓப்பன் சோர்ஸ். இப்போ உங்களோட விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு சின்ன பக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களால் ஃபிக்ஸே பண்ண முடியாது. உங்களால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி ஒரு பக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் அனுப்ப முடியும். அதே பக் லட்சக்கணக்கான பேருக்கு இருந்தால் மட்டுமே அந்த பக்கை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை லோ ப்ரையாரிட்டியில் வச்சிருப்பாங்க, பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு சம ப்ரோக்ராமர், உங்களால் டெக்னிக்கலி அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனாலும் இந்த சோர்ஸ் கோட் ஓப்பன் சோர்ஸாக இல்லாததுனால உங்களால் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும்னு நினச்சி பாருங்க. இப்போ இதே விஷயம் லினக்ஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே லினக்ஸோட சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி அதில் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணிட முடியும். அந்த ஃபிக்ஸ் உங்களை மாதிரி அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த இஷ்யூ இருக்குங்கிறத நீங்கள் ரைஸ் பண்ணிங்கனாலே அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதை பிக் பண்ணிட்டாங்களா டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா விஷயத்தையும் உங்களால் ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். சில பாப்புலரான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை நான் சொல்லணும்னா, விஎல்சி, ஃபயர் ஃபாக்ஸ், உபுண்டு, இது எல்லாமே ரொம்ப பாப்புலரான ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதனால் இந்த டெவலப்பர்ஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் சோர்ஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்கிறேன். ஒவ்வொரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வேறு வேறு மாதிரியான ரெவன்யூ மெக்கானிசம்ஸ் இருக்கலாம். மோங்கோடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ் இருக்குது. அந்த ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸை வேணும்னா நம்மளோட சர்வர்ஸில் நம்மளே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஹோஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியிலேருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் காசு வாங்குவாங்க. அதே மாதிரி வேணும்னா அவங்களே நமக்கு வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ அதுக்கு ஹோஸ்டிங் சார்ஜஸ் அவங்க வாங்குவாங்க. அப்புறம் மோங்கோடிபியில் வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி வாங்குவீங்க. ஸோ அதுக்கு ஒரு காசு உங்களுக்கு போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வேற வேற மாதிரியான ரெவன்யூ மெக்கானிசம்ஸ் இருக்கலாம். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல இன்னொரு சூப்பரான பெனிஃபிட் இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு அழிவே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ நினைச்சாலும் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதில் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரை கொண்டு வந்திருக்காங்க, அதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதே விஷயம் ஒரு ஓப்பன் சோர்ஸ் வேர்ல்ட் நடந்துச்சுன்னா என்ன இருக்கும் தெரியுமா? லெட்ஸ் சே ஃபயர்ஃபாக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. ஓகே, மோசில்லா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஃபயர்ஃபாக்ஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃபயர்ஃபாக்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? எந்த ஒரு டெவலப்பராக இருந்தாலும், ஓகே நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா, இந்த ப்ராஜெக்டை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு ஸ்டெப் அப் பண்ணி அந்த ப்ராஜெக்டோட மெயின்டெனரா அவங்க ஆகிடலாம். அதனால ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் சாவறதே கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஃப்ரெஷரா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம இருக்கிற நமக்கு இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்னால என்ன பெனிஃபிட்? நீங்க ஒரு பெரிய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்க கூட கான்ட்ரிபியூட் பண்றவங்க கூகுள், ஃபேஸ்புக் மாதிரி பெரிய கம்பெனிஸ்ல இருக்கிற டெவலப்பர்ஸா இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து பேக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி உங்களுக்கு தெரியும், அதை ஃபேஸ்புக்ங்கிற கம்பெனி வந்து பேக் பண்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபேஸ்புக் அவங்களோட டெவலப்பர்ஸை இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ரியாக்டோட கான்ட்ரிபியூட்டர் ஆனீங்கன்னா, நீங்க யாரு கூட ஒர்க் பண்றீங்களோ அவங்க ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸா இருப்பாங்க. அதனால அந்த கோட் குவாலிட்டி, கோட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்க உங்களோட ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணும்போது உங்க ரெஸ்யூமே வேற லெவல் ஆயிடும். கூகுள், ஃபேஸ்புக் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஜஸ்ட் பேக் பண்றது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. எதுக்குன்னா, ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதுல ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரோக்ராம் ஜிசாக் அப்படின்னு சொல்றாங்க, கூகுள் சம்மர் ஆஃப் கோட். இந்த ஜிசாக்னா என்னன்னா, கூகுள் இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு புதுசாக ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு மென்டர் அசைன் பண்ணி 3,000 to $6,000 அவங்களுக்கு ஸ்டைஃபண்டாக தராங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தெரியணும், கிட். அதுதான் ரொம்ப பாப்புலரான வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கிட் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கிட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல தான் நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பிடிச்ச ப்ராஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். உதாரணமா விஎஸ் கோட்னு எடுத்துக்கோங்களேன், இங்கே விஎஸ் கோடோட ரெபாசிட்டரியை வந்து அதில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அது உள்ள இஷ்யூஸை நீங்க போய் பார்க்கணும். அந்த இஷ்யூஸ்ல ஒரு சில இஷ்யூஸை மார்க் பண்ணியிருப்பாங்க, குட் ஃபர்ஸ்ட் இஷ்யூ அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, புதுசாக அந்த ப்ராஜெக்ட்ல கான்ட்ரிபியூட் பண்றவங்க அந்த இஷ்யூஸை பிக் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸை பிக் பண்ணிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் கான்ட்ரிபியூட்டிங் கைட்லைன்ஸ்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபைல் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி கோட் பண்ணணும், என்ன மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்கல்ல ஒரு இஷ்யூ,
அதை நீங்கள் வந்து உங்களை லோக்கலில் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் புல் ரெக்வஸ்ட் இல்லை மர்ஜ் ரெக்வஸ்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை அந்த கிட்ஹப்ல நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதில் என்ன இருக்கும்னா நீங்கள் எந்தெந்த லைன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ப்ராஜெக்டோட மெயின்டெனர் அந்த மர்ஜ் ரெக்வஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்ப்பாரு. நீங்கள் பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் அவர் ஆட் பண்ணார்னா எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா, நீங்கள் எந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களோ அது ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேவா இருந்துச்சுன்னா அதை மர்ஜ் பண்ணிடுவார். அதை மர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்டோட ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இஷ்யூஸ் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதே ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒரு டாப் கான்ட்ரிபியூட்டர் ஆகிடுவீங்க. அப்புறமா அந்த மெயின்டெனர் நினைச்சா உங்களை ரிவியூராகவே ஆக்கிடலாம். ஸோ இவ்வளோ சிம்பிள் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பர்சனலாக என் லைஃப்பில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு. என்னோட கிட்ஹப் ப்ரொஃபைலை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் ஆடு புலி ஆட்டம், இது வந்து ஜாவால நான் பண்ண 11 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் பார்க்க இருக்கும். இது வந்து ஒரு போர்ட் கேம். அப்புறம் தமிழ் டைப்பிங் டியூட்டர் ஒன்று பண்ணியிருக்கேன், இது பேர் தட்டான். இது நான் பண்ணது 6-7 இயர்ஸ் பேக்ல. இது ரெண்டுமே ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், இதுக்கு நான் தான் மெயின்டெனர், நான் தான் ரிவ்யூவர். அப்புறம் ஓபியான்னு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், அது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் நான் கூகுள்லையும் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல வந்து கூகுளோட லோகோ காமிக்கு. இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் நான் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய கைடன்ஸ் இல்லை, நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் வடை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் சொல்வேன், ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் கரியருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கோடிங்.